இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் போரிஸ் ஜான்சன் வந்து இங்கு பேசினார். என்ன தெரியல சொல்றாரு, கேரளாவில இருந்து என் உயிரை காப்பதற்காக மருந்து வந்தது. இந்த நாட்டுல இந்திய நாடு, இந்திய நாட்டு சார் கம்யூனிஸ்டுடைய கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் சார். தமிழகத்திற்கு உண்மையிலே சொல்ல போனா நிறைய இடங்கள்ல மா சுப்பிரமணியம் அவர்களே பாராட்டு. அதாவது நீங்க இப்படி சொல்லுவீங்க, அதே நாங்க மேற்குவங்கத்துக்கு போனாக்க அங்க இருக்கக்கூடிய நிலை மிக மோசமாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆண்ட கம்யூனிஸ்டுகள் அங்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லித்தான் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். எனவே நீங்க கம்யூனிஸ்டத்தை கொண்டு வந்து இதுல கேரளாவில் திணிக்காதீங்க, அவனுக்கு நாங்க வரி போடுவோம் சார். ஆனா கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய மக்கள் பொட்டி கடையில் வைக்கக்கூடிய அதுக்கு வரி போடல சார் மோடி அரசு. நீங்க ஏன் இப்படி குழப்பறீங்க மக்களை சார்? தமிழ்நாடு நான் ஒண்ணு கேக்குறேன் சார், தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரேஷன் அரிசி எல்லாமே உண்மையிலே சொல்ல போனாக்க அது எல்லா இடங்களிலும் இன்னைக்கு கடத்தல் பொருளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா மோடி அவர்கள் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் மூலமாக காங்கிரஸ் பீரியட்ல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலையா? கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது இந்த மாதிரி எம்பிகள் மீது நடவடிக்கை எடுத்தது இல்லையா? உண்மையிலேயே விஜயமல்லையா இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ள வராம இருக்கு. பாஜக இந்தியாவில், பாஜக அரசாங்கம் இந்தியாவில அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுடைய மதிப்பு இப்போ டாப் லிஸ்ட்ல இருக்கு. உலக பணக்காரர்களோட போட்டி சந்தோஷப்படுங்க. அவங்க சாப்பிடுற தங்கத்துக்கும் தங்கத்துக்கு 3% தான் ஜிஎஸ்டி. எப்படி சார் இந்த மாதிரி ஒரு மக்களை வணக்கம் சார். வணக்கம். எப்படி பிரச்சார பயணம்லாம் எப்படி சென்றது? நல்லபடியா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்களுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களை எல்லாம் சந்தித்து மிக நல்ல முறையிலே இந்த பவள விழா யாத்திரையானது சென்று கொண்டிருக்கின்றது. நல்ல வரவேற்பு, தேசபக்தியை பரப்புவதற்காக இந்த யாத்திரையை நாங்கள் நடத்துகிறோம். மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, சுதந்திர தினத்தப்போ வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நிச்சயம். அதாவது சுதந்திர தினத்திற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக எல்லா வீடுகளிலும் நாடு முழுக்க இந்த பவள விழா இதை கொண்டாடும் விதமாக எல்லா இடங்களிலும் வீடுகளிலே கொடியேற்றுங்கள் என்று சொல்லி பாரத பிரதமர் அறிவித்திருக்கின்றார். இந்து மக்கள் கட்சி சார்பிலே அந்த பரப்புரையில் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு அலுவலகங்களிலே ஏற்றக்கூடிய நடவடிக்கையை அவங்க முன்னெடுக்கணும். மற்ற மாநிலங்கள்லாம் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இது தேசம் சார்ந்தது, தேசத்தினுடைய தேசிய கொடியை நாம் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார். நாம் எல்லாம் கேட்கணும், அதுதாங்க அடிப்படை. தமிழக அரசு கேட்கணும். அதே போல பாராளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் ஒன்று சொல்கிறார், அந்த குழு வந்து ஒன்று சொல்லுது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சில சர்வதிகாரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பாலியல் பலாத்காரம் அப்படின்றத பயன்படுத்தக்கூடாது, வன்முறைன்னு பயன்படுத்தக்கூடாது, ஊழல்ன்றது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பட்டியலிடுறாங்க. இப்போ நேற்றைய தினம் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 22 எம்பிக்களுக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நாட்டில் ஜனநாயகம் இருக்குது, இன்னும் சாகலை, ஜனநாயகம் இருக்குது, தேசப்பற்றை பற்றி பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்கணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எப்படி இல்லாமல் எப்படி பாராளுமன்றத்தில் பேச முடியும்? அதாவது ஒரு கண்ணியம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க தலைமுடி என்று சொல்வதும் ஒன்றுதான், மயிறு என்று சொல்வதும் ஒன்றுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைமுடி திருத்தகம் என்று வைப்பது போல மயிறு திருத்தகம் என்று வைத்தோம் என்று சொன்னால் ரெண்டும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். ஆனால் வார்த்தை என்பதை நாம் பிரயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையில சில வார்த்தை வேணும்னு நினைப்போம், சில வார்த்தை வேணாம்னு நினைப்போம். நடவடிக்கை எடுத்த தப்பா? காங்கிரஸ் பீரியட்ல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலையா? கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போது இந்த மாதிரி எம்பிகள் மீது நடவடிக்கை எடுத்தது இல்லையா? இல்ல யதார்த்தமா சார், அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாக்கா அது வந்து பாராளுமன்றம், நாடாளுமன்றம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவும் அங்கதான் இருப்பாங்க. அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரமுகர் என்ன பண்றாரு, ஒரு பெண்ணுக்கு வேலையை வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்றாரு. வீடியோ சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க. இப்ப இந்த பாராளுமன்றத்துல போயிட்டு எப்படி சார் பேசுறது? எப்படி பாராளுமன்றத்துல பேசு? இப்போ நேத்துன்னு நினைக்கிறேன், நேற்று வந்து மத்திய பிரதேசில் ஒரு இடத்துல, மத்திய பிரதேசம் தான் நினைக்கிறேன் கரெக்டாக,
என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள கஞ்சாவை கிட்டத்தட்ட 260 கிலோ கஞ்சாவை வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வார்த்தையை எப்படி நம்ம சொல்றது? அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் பல கோடி ரூபாய்களை வந்து அரசு வந்து தானமா வந்து கொடுத்துருக்குது, இதா கொடுத்துருக்கு. இது போய் இதை எப்படி சொல்றது? விஜய் மல்லையா இருக்கிறதே மிகப்பெரிய பணக்கார, நாட்டு விட்டு ஓடி போயிட்டான், அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின ஆட்கள் வந்து உதவி பண்ணிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி சொல்றது? அவன் பண்ண அந்த கரெக்ஷனை நம்ம எப்படி சொல்றது? அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் சொல்வதற்கான வார்த்தைகள் இருக்கின்றது, முறை இருக்கின்றது, அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியும். நீங்க ஊழலை ஊழல் என்று சொல்லலாம், ஆனால் அதை தாண்டி அந்த இடத்திலே ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். நீங்க அதை தாண்டி நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மோசடி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னா சொல்லலாங்க. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இல்ல, அந்த மாதிரி நாம அங்க வெளிப்படுத்துவோம். பல வார்த்தைகள் இருக்கு சார். நீங்க இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாட்டுல வந்து விஜய் மல்லையா வந்து நீங்க சொல்றீங்க. விஜய் மல்லையா எந்த பீரியட்ல அவருக்கு ஒதுக்கு நாங்க பணத்தை, அவருடைய சொத்துக்கள் 9,000 கோடி முடக்கி வச்சிருக்கிறது பாஜகங்க. நீங்க அதெல்லாம் சொல்லாம அப்படியே கடந்து போறீங்க. உண்மையிலேயே விஜய் மல்லையா இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ள வராம இருக்கிறது பாஜக, இந்தியாவில பாஜக அரசாங்கம், இந்தியாவில அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுடைய மதிப்பு இப்போ டாப் லிஸ்ட்ல இருக்கு. உலக பணக்காரர்களோட போட்டி சந்தோஷப்படுங்க. இந்த நாட்டினுடைய இந்த நாட்டு தொழிலதிபர்கள் முன்னேறிட்டு இருக்கா? ரிக்ஷா வண்டி ஓட்டுறதா? வரும் சார். எல்லாரும் எல்லா காலங்களிலும் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு முத்ரா வங்கியின் மூலமாக சாதாரண கிராமப்புற மக்கள் சாதாரணமாக தொழிலாளிகளுக்கு முன்னேற்றுவதற்கான ஒரு உதவியை கொடுத்தாங்க. எப்படி சார் இந்த மாதிரி ஒரு குழப்பம் மக்களை? அது பெரிய பெரிய கம்பெனி நடத்தக்கூடிய அரிசி, பெரிய பெரிய பேக்கடு ட்ரேட்மார்க் உள்ள அரிசி, அவன் நடத்தக்கூடியவனுக்கு வரி போட்டா சாதாரண மக்கள் ஏன் சார் கஷ்டப்படுவாங்க? தயிருக்கு வந்து வரி போட்டிருக்கீங்க சார். ஆமா சார், ஜிஎஸ்டி தயிர் எப்படி சார் வாயில ஊத்தி விடுவாங்களா? அந்த தயிர் எல்லாம், தயிர் எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய சாதாரண மக்கள் வாங்கி குடிக்கக்கூடிய தயிர் அல்ல. சூப்பர் மார்க்கெட்லயும் பெரிய பெரிய மால்கள்லயும் போய் வாங்குறாங்க தெரியுங்களா? யார் சார் வாங்குறாங்க? அது போய் வாங்கக்கூடிய மக்கள் யார் சார்? அந்த உணவு பொருள் எங்க போய் வாங்குறாங்க சார்? யார்கிட்ட இருந்து? குடும்பத்தில சார். பெட்டி கடையில வாங்குறாங்க. சரிங்க சார், இப்ப நான் உங்களுக்கு கேக்கட்டுமா? சரி, இப்ப நான் கேக்கட்டுமா? சரி, அரசாங்கத்தை விட்டுருங்க சார். ஒரு பெட்டி கடையில போய் நான் ஒரு பொருளை வாங்குறேன் சார், அதே கடையில போய் ஒரு மல்லிகை கடையில போய் வாங்குறேன் சார், அதே பொருளை போய் நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறேன் சார், பொருள் ஒண்ணுதான் சார், ஆனா விலை ஒண்ணா? ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்க? ஏன் அங்க விலை ஏறி இருக்குன்னு சொன்னா அவர்கள் விற்கக்கூடிய விலை அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவன் ஏசிய போட்டு வச்சுட்டு விற்கிறான், அவனுக்கு நாங்க வரி போடுவோம் சார். ஆனா கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய மக்கள் பொட்டி கடையில வைக்கக்கூடிய அதுக்கு வரி போடல சார் மோடி அரசு. நீங்க ஏன் இப்படி குழப்பறீங்க மக்களை? தமிழ்நாட்டுல நான் ஒண்ணு கேக்குறேன் சார், தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரேஷன் அரிசி எல்லாமே உண்மையிலேயே சொல்ல போனாக்க அது எல்லா இடங்களிலும் இன்னைக்கு கடத்தல் பொருளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா மோடி அவர்கள் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் மூலமாக இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் நீங்க எங்க போனாலும் ரேஷன் அரிசியை வாங்கலாம் சொல்லி அந்த ரேஷன் அரிசியை தான் உண்மையாகவே இன்னைக்கு இன்னைக்கு கடைகள்ல இருக்கு தெரியல இட்லி, அது என்ன பாலிசை போட்டு அவன் வந்து நமக்கே வைக்கிறான். அற்புதமான அரிசி சார், அதை பயன்படுத்த முடியாம கடத்தக்கூடிய வகையிலும் இன்னைக்கு மக்கள் வந்து அதை பயன்படுத்த முடியாத வகையில தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறானே தவிர, ஆனால் அரிசி என்பது ரேஷன் அரிசி என்பது எல்லாரும் உண்மையிலேயே பல லட்சம் பல கோடி பேர் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அரிசி தான். இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்ததுனால நாம என்ன நினைக்க போய் கடையில வாங்கிட்டு போய் சாப்பிடுறோம், ஆனால் அதே அரிசியை பாலிஷ் போட்டாக்க அற்புதமான அரிசி. இந்திய நாட்டினுடைய தானிய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போறேன்றார் நரேந்திர மோடி. ஏற்கனவே இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வேக்சின்களை தடுப்பு ஊசிகளை நாங்க வந்து வெளிநாட்டுக்கு தரோம்னு சொல்லி பெருமை பேசினாரு. இந்தியாவில் பல பேர் வேக்சின் இல்லாம இறந்து போன கதைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு தானிய பொருட்களை கொண்டு போய் நான் ஏற்றுமதி பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்தியா என்று சொன்னாலே உலகத்திலிருந்து ஏதாவது வாங்க முடியுமா, கிடைக்க முடியுமா, ஏழை நாடு, மிகவும் அதாவது மற்றவர்கள் உதவி இல்லாமல் வாழ முடியாத நாடு என்று இருந்ததை எல்லாம் மாற்றி வேக்சின், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய பிரதமரா இருக்கக்கூடியவர் போரிஸ் ஜான்சன் வந்து இங்கு பேசினார். என்ன தெரியல சொல்றாரு, கேரளாவில இருந்து என் உயிரை காப்பதற்காக மருந்து வந்தது,
இந்த நாட்டுல இந்திய நாடு இந்திய நாட்டு சார் கம்யூனிஸ்டுடைய கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் டாக்டர் சார் அதே நாங்க மேற்குவங்கத்துக்கு போனாக்க அங்க இருக்கக்கூடிய நிலை மிக மோசமாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆண்ட கம்யூனிஸ்டுகள் அங்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லித்தான் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். எனவே நீங்க கம்யூனிஸ்டத்தை கொண்டு வந்து இதுல கேரளாவில் திணிக்காதீங்க. அது கேரள மக்களுடைய வளர்ச்சி, கேரள மக்களுடைய அறிவு. அவங்க அறிவாளித்தனமாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை உண்மையாக ஒரு உழைப்பாளியாக இருந்து வளர்ந்துட்டு வராங்க சார். பிரதமர் இரண்டாவது முறையாக நாட்டை வந்து ஆளுது, இது எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையிலேயே மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு கொடுத்திருக்க பினராயி விஜயன் அவர் அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த திட்டங்களை பத்தி நான் தப்பு சொல்லல. ஆனால் கேரள மக்களுடைய அறிவு என்பது, கேரள மக்களுடைய அந்த மருத்துவம் என்பதற்கு காரணமே கம்யூனிஸ்ட் சொல்றது தப்பு. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த வேக்சின் விஷயத்த நான் சொல்றது என்னன்னா, உலகம் முழுக்க மருந்து கிடைக்காம இன்னைக்கு அமெரிக்கால லட்ச லட்சமா செத்து போனோம். இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட இரண்டாவது உலகம் மக்கள் அதிகமாக தடுப்பூசியை போட்டு இலவசமாக போட்டு இந்த மக்களுக்கு அதுவரை இலவசமாக ரேஷன் கடையில் அரிசியை கொடுத்து இந்த மக்கள் பசியாறக்கூடிய வகையிலே ஒரு நல்லாட்சி கொடுத்திருக்கிறார் சார் மோடி அவர்கள். இவ்வளவு நீங்க பாகிஸ்தான பாக்குறீங்க, ஸ்ரீலங்கா பாக்குறீங்க, இந்தியா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அது மோடி காப்பாத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு மத்திய அரசுக்கு திராணி இல்ல சார். அதாவது அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு உண்மையிலே சொல்ல போனா நிறைய இடங்கள்ல மா சுப்பிரமணியன் அவர்களே பாராட்டு, எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை விட பல மடங்கு தடுப்பூசியை தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றது. ஏங்க நீங்க முதல்ல டிமாண்ட்னு சொன்னா இந்த நாடு முழுக்க டிமாண்ட் ஏற்பட்டுச்சுங்க. அந்த டிமாண்டில் இருந்து எத்தனையோ உயிர்களை காப்பதற்கு எத்தனையோ நடவடிக்கைகளை முன்னெடுத்து நாம பல நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமையை ஏற்றுமதி பண்ணிருக்கோம். அங்க பசியாறுவதற்கு நீங்க வந்து சொல்லல இஸ்லாமியர்களுக்கு எதிரே இஸ்லாமிய நாடு அதெல்லாம் கிடையாது. உண்மையான மனிதாபிமானத்தோடு உலகத்தை அணுகக்கூடிய ஒரு தலைவராக மோடி இருக்கின்றார். பாஜக இருக்கு சார், நீங்க அப்படிதான் நீங்க பாக்கணும். உண்மையிலேயே உலகமே இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு திவால் ஆகிட்டு இருக்க நேரத்துல இந்திய நாட்டை இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்காரு சொன்னா அது மோடி அவர்களால் மட்டுமே முடியும்.